ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் ஷோ க்ளோவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டாக வெளியிருக்க மிக முக்கியமான புதிய அறிவு தான் பார்க்க போகிறோம். ஸோ தமிழக அரசின் மூலமாக கொடுக்கக்கூடிய இந்த 1000 ரூபாய் திட்டத்திற்கு இனிமேல் வந்து இது கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் இதை நடைமுறைப்படுத்த போகிறாங்க. அதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஏழை குடும்பங்களைச் சேர்ந்த மாணவ மற்றும் மாணவிகள் பயில்வதை உறுதி செய்யும் வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த 2020ஆம் ஆண்டு மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேரில் பெண்களுக்கு அப்படின்னு உரித்தான ஒரு புதிய திட்டத்தை வந்து செயல்படுத்துகிறாங்க. அந்த திட்டத்தோட பேர் பார்த்திங்கன்னா புதுமை பெண் திட்டம். இந்த திட்டம் பார்த்திங்க அப்படின்னா அரசு பள்ளியில் 6ஆவதுலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உயர்கல்வி, அதாவது கலை அறிவியல், பட்டப்படிப்பு, டிப்ளமோ, ஐடிஐ, ஸோ இது வேறு ஏதானும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட உயர்கல்வி படிக்கும் மாணவிகளுக்கு பார்த்திங்க அப்படின்னா வங்கி கணக்கில் மாதம் மாதம் நேரடியாக வந்து அவங்களோட வங்கி கணக்கில் 1000 ரூபா வர வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ மேலும் ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்த போகிறாங்க. திமுக அரசு பொறுப்பேற்ற அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பள்ளி மாணவர்கள் முதல் சாமானிய மக்கள் வரை அனைவருக்கும் பல திட்டங்கள் வந்து செயல்படுத்திட்டு வராங்க. அந்த செயல்படுத்துறது மட்டும் இல்லாமல் உதவித்தொகையும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக பள்ளி கல்லூரி மாணவர்கள் பயன்பெறும் விதமாக அரசு பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அதன்படி உயர்கல்வி பெறும் மாணவிகளுக்கு மாதம் 1000 வழங்கும் திட்டம் தற்போது செயல்பாட்டில் உள்ளது. அதாவது நம்ம ஆல்ரெடி சொன்ன புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறது. மாணவர்களுக்கான தமிழ் புதல்வன் திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையில் சொல்லியிருந்தார். ஸோ அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியிலேயே படித்த மாணவர்களுக்கு நடப்பாண்டு முதல் 1000 ரூபாய் வழங்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இந்த திட்டம் வந்து இப்போ நடைமுறைக்கு வந்திருக்கு. இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்தது மட்டும் இல்லாமல் ஸோ ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து இந்த திட்டம் தமிழகத்தில் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் புதல்வன் திட்டத்திற்கு ஆதார் எண் கட்டாயம் என்று தமிழக அரசு சற்று முன் அறிவித்துள்ளது. ஸோ இந்த திட்டம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் அவரவர் வங்கி கணக்கில் 1000 செலுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திட்டத்தில் பயன்பெற மாணவர்கள் ஆதார் எண் வைத்திருக்க வேண்டும் என அரசு அறிவித்துள்ளது. அதாவது தமிழகத்தில் பள்ளி மற்றும் கல்லூரி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் நிறைய வந்து நடைமுறைகள் இருந்துகிட்ருக்கு. ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா பெண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு புதுமை பெண் திட்டம் இருந்துகிட்ருக்கு. ஸோ இது கடந்த 2022ஆம் ஆண்டுலேருந்து செயல்படுத்திகிட்டு இருக்காங்க. இப்போது மாணவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரித்தான திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்தோட பேர் தமிழ் புதல்வன் அப்படிங்கிறது. 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளியில் படிச்சிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க உயர்கல்வி போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து 1000 ரூபாய் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டம் பார்த்திங்க அப்படின்னா வரக்கூடிய ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் எதுவுமே கிடையாது. எந்த ஒரு கல்லூரியில் நீங்கள் வந்து சேர்றீங்களோ, மாணவர்கள் எந்தெந்த கல்லூரியில் சேர்கிறாங்களோ, ஸோ அந்த கல்லூரியில் சேர்ந்த முதல் நாளே பார்த்திங்க அப்படின்னா இதற்கான படிவம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த படிவத்தை ஃபில் பண்ணி கொடுத்துட்டு கவர்மெண்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலேஜ் மூலமாகவே அவங்களுக்கு மாதம் மாதம் 1000 ரூபாய் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அவங்களோட வங்கி கணக்கிலேயே செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்கள் கண்டிப்பாக வந்து இந்த தமிழ் புதல்வன் திட்டத்திற்கு ஆதார் கார்டு வைத்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதார் கார்டு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கம்பல்சரி இன்னொரு 6 to 7 days தான் இருக்குது. நீங்கள் ஆதார் கார்டு எடுத்துங்க. ஆதார் கார்டில் ஏதாவது அப்டேட் பண்ணுறனாலும் பண்ணிங்க. அந்த டீட்டெயில் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் புதல்வன் திட்டத்திற்காக எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக வங்கி கணக்கு கண்டிப்பாக வந்து ஆக்டிவில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து நீங்கள் உயர்கல்வி படிக்க போகிறீங்க, காலேஜுக்கு போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் இந்த திட்டம் வந்து பயனளிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இன்ஜினியரிங் மட்டும் இல்லாமல் பட்டப்படிப்பு எதுனாலும் ஓகே, அதாவது கலை அறிவியல் கல்லூரி, ஐடிஐ, டிப்ளமோ, நீங்கள் 12th முடிச்சு டிப்ளமோ போனீங்க அப்படின்னாலுமே கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஸ்கீம் வந்து எலிஜிபிள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உயர்கல்வி படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் வந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதார் கார்டு, அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வங்கி கணக்கு புத்தகம், இந்த ரெண்டுமே இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்களுக்காக வழங்கப்பட்ட தமிழ் புதல்வன் திட்டத்திலிருந்து உங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ அனைத்து மாணவர்களுக்கும் ஒரு பயனுள்ள அறிவிப்பு அப்படின்னு நினைக்கிறேன். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பை, டேக் கேர்.